இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ரெண்டு பேரும் அந்த பேர் அந்த சூப்பர் ஸ்டாருடைய பேரை கெடுத்துறாதீங்க. 18 வாழ்ந்த காலம் இவர்கள் புரிந்து கொள்ளாமலா வாழ்ந்தார்கள்? தினமும் சண்டை போட்டுக்கிட்டா இருந்தாங்க. அந்த தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவது போயிருக்கணும். இல்ல அந்த அம்மாவது சரி புருஷே எப்படியோ உள்ளுக்குள் நடந்த ரகசியம் நமக்கு தெரியாது. இது மிகப்பெரிய ஈகோ தான் அங்க விளையாடி இருக்குன்னு தெரியுது. எத்தனை பிளாட்ஃபார்த்தில் இருக்க தாய்மார்களை பார்க்குறோம், புருஷனுக்கு சாப்பாடு அடித்த புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டுற தாய்மார்கள் எவ்வளோ பேர். இதை விடவா நடந்துருச்சு தனுஷ் குடும்பத்தில்? நிச்சயமாக அப்படி நடந்திருக்கு. என்ன ஒரு குழந்தைக்கு 12 வயசு 14 வயசு ஆகும்போது, ஒரு குழந்தைக்கு 10 வயசு 12, ரெண்டு ஆண் சிங்கங்கள், ரஜினிகாந்தின் பேரன், இங்கே கஸ்தூர் ராஜாங்கிற டைரக்டரின் பேரன், இப்படி சஞ்சி சிரிக்க வைக்கலாமா? சினிமாவில் சகஜங்க. ஏன் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாதா? படத்தில் நடிக்கணும்னா நடிகையோட இல்லாமல் நடிக்க முடியுமா? அதில் இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்போது உனக்கு சினிமாக்கார பொண்ணு தானே நீ. உங்கள் அப்பா எவ்வளோ இருப்பார்? கடைசி காலத்தில் ஒழுக்கமாக இருந்தார். சரி அந்த காலத்தில் எப்படி இருந்தார் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் க்ளோஸாக கூட இருந்திருக்கலாம். ரஜினி சாருக்கும் அவர் மனைவிக்குமே கருத்து வேறுபாடு வந்தது. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களே இல்லை, நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சு பேசி பாலச்சந்தர் சார் தலையிட்டு ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா நல்லா இருக்காங்கல்ல, அந்த நிலை இங்கே வரலாமே. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது வந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா, அவங்களுடைய பிரிவை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தனுஷ் ஐஸ்வர்யா என்பது சொந்த வாழ்க்கையில் 18 வருட காலம் ஒன்றாக வாழ்ந்து 2 ஆண் அழகான ஆண் குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து நேற்றைய தினம் 18வது ஆண்டிலே பிரிந்து போகிறோம், மனம் ஒத்து பிரிந்து போகிறோம், இனிமேல் தான் வாழிய வாழ்க்கையை புரிந்து கொள்ளப் போகிறோம் என்று அறிவித்து விவாகரத்துன்னு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிட்டு கேள்விப்படுறேன். இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது. இந்த வேதனை நமக்கே அப்படி இருக்குது, மக்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். ஏன்னா அது ஒரு சாதாரண குடும்பம் இல்லை, ரஜினிகாந்த் குடும்பம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெல்லாம் பெரும் புகழ் பெற்றவர், நல்ல மனிதர், குழப்பமில்லாத வாழ வேண்டும் என்று நினைப்பவர், அடுத்தவர்களை குழப்பக்கூடாது என்றும் நினைப்பவர். அவருடைய குடும்பத்திலே எவ்வளவு பெரிய கலக்கத்தை வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும். 18 வாழ்ந்த காலம் இவர்கள் புரிந்து கொள்ளாமலா வாழ்ந்தார்கள்? தினமும் சண்டை போட்டுக்கிட்டா இருந்தாங்க. புருஷன் மனைவினா கணவன் மனைவினா ஏதோ குறைபாடு வரதான் செய்யும், சண்டை வரதான் செய்யும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் குடும்பத்திலும் உண்ட நியதி அது. குழந்தைகள் பார்த்து என்ன வேதனைப்படுவாங்க? இவ்வளோ காலம் வாழ்ந்து நம்ம வளர்த்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அந்த குழந்தைங்க யார்கிட்ட இருக்கும்? அப்பா கிட்ட இருக்குமா அம்மா கிட்ட இருக்குமா? இல்லை அப்பா கிட்ட ஒன்று அம்மா கிட்ட ஒன்றா? இல்லை ரெண்டு பேரும் தாத்தா பாட்டிக்கிட்ட இருப்பாங்களா? அப்பா அம்மா வளர்க்குறத போல் மற்றவங்களால் வளர்க்க முடியுமா, படிக்க வைக்க முடியுமா? இதெல்லாம் தனுஷம். தனுஷம் மிகச்சிறந்த அளவில் அனுபவம் பெற்றவர், நல்ல வளர்ச்சி. நடிப்பு துறையிலே கர்ணன் அசூரன் அவருடைய புகழை மேலோக்கி வளர்த்து விட்டது, இந்தி வரைக்கும் போயிட்டார். அந்த தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவது போயிருக்கணும். இல்லை அந்த அம்மாவது சரி புருஷே எப்படியோ, ஏன்னா உள்ளுக்குள் நடந்த ரகசியம் நமக்கு தெரியாது. இது மிகப்பெரிய ஈகோ தான் அங்கே விளையாடி இருக்குன்னு தெரியுது. அல்லது அவங்க பெற்றவங்களாவது, இப்போ தனுஷுடைய அப்பா கஸ்தூர் ராஜா அவங்க அம்மா, இங்கே பெண்ணோடைய அப்பா ரஜினிகாந்த் அவங்க அம்மா, அவங்களாவது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். அல்லது வெளியில் இருக்க ரஜினி மீது அக்கறை கொண்டவர்கள், அங்கே கஸ்தூர்ராஜா மேல் அக்கறை கொண்டவங்க எத்தனை பேர் சினிமா உலகத்தில் இருக்காங்க, சமுதாயத்தில் இருக்காங்க, அவங்களாவது கூப்பிட்டு பேசி ரெண்டு பேரும் ஒன்றா இணைச்சி அந்த குழந்தைகள் வாழ்ந்த மன நிம்மதியாக வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய அக்கறை. சார் ஒரு சாதாரண நடிகனாக இருந்த தனுஷ் வந்து எப்படி சார் ரஜினி வந்து அவருடைய பொண்ணை கொடுத்துருப்பார்? ஏன்னா அந்த டைமில் வந்து தனுஷ் வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகர். அந்த டைமில் எப்படி சார் ரஜினி வந்து அவர் கல்யாணம்? லவ், ரெண்டு பேரும் பழகிட்டாங்க. பழகினதை தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆக இது கல்யாணத்துக்கு பிறகு பழகியதல்ல. அந்த கல்யாணத்துக்கு என்ன அழைச்சார் ரஜினிகாந்த், கூப்பிட்டார், நானும் போய் வாழ்த்தினேன், சிறப்பாக நடந்தது, இது பெரிய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க வாழ்ந்து காட்டினா மக்கள் அதை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அப்போது அந்த மக்களும் நல்ல மாதிரியாக வாழ்வதற்கு இவங்க உதாரணமாக திகழ்வாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே என்ன கோபதாபங்கள் இருக்கும், எல்லாத குடும்பம் எது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு,
சண்டை வராதது என்ன? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எது ஒரு காரியத்தை அங்கே தப்பாக சொன்னால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து விடலன்னா, நீ தப்பாக பண்ண அந்த அம்மா விட்டு கொடுத்து சரி ரைட் ஒன்றா போவோம் அப்படின்னு விட்டு கொடுத்தால் அந்த வாழ்க்கை கெட்டு போகாது. ஆக இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும், அவன் அம்மா எப்படி இருந்தாலும் இவர் எப்படி இருந்தாலும் சரி, சினிமா உலகம், அவர் அப்படி தான் இருப்பார் நடிகர், இவங்க சினிமாக்காரங்க பொண்ணு, இவங்க எப்படி தான் இருப்பாங்க, இதுக்கு முன்னால் எப்படி இருந்தால் எப்படி இருந்தாங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிருக்கணும். இப்போ சினிமாவில் லவ் பண்ணி சினிமா நடிகை கல்யாணம் பண்ணவங்க, சினிமா குடும்பத்தில் பொண்ணு ஒருத்தவங்கெல்லாம் இப்படியா டைவர்ஸ் பண்ணாங்க, நடந்தது. இப்போ சமந்தா பேரை சொல்கிறாங்க, சமந்தா வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் சினிமாவிலே சில உதாரணம், பாக்யராஜ் அவருடைய மனைவி என்ன கருத்தொற்றுமையோடு அன்பாக வாழறாங்க, இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழறாங்களே. எங்கள் குஷ்பு சுந்தர்சி தம்பி சுந்தர்சி, அவங்க வாழ்க்கையில் அந்த குழந்தைகள்லாம் இன்பமாக அன்பாக வளர்க்குறாங்களே, அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானம் தர்மம் படிக்கிற குழந்தைங்க ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நிதியுதவி பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு 50 பிள்ளைகளுக்கு மேலே யார் எவருன்னு பார்க்குறதில்ல. அவங்க எந்த ஏழை குடும்பம் வந்து அவங்ககிட்ட நிதி கேட்டாலும் கல்விக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்க நிதி உதவி பண்ணுறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்படி நிறைய பேர், டி ராஜேந்தர், உஷா ராஜேந்தர், உள்ளுக்குள்ளே 1000 கருத்து வாழ்வார் இருக்குது எல்லாருக்கும் தெரியாது, ஆனாலும் ஒத்து வாழ்கிறார்கள், பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்காங்க. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது, ஒத்து வாழ்பவர்கள், பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்பவர் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பெருமக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ் குடும்பங்கள் வாழ்வதே பெண்கள் தான். தமிழ் குடும்பங்கள் இன்றைக்கி நிலைச்சிரு, என்ன கஷ்டம், புருஷன் குடிகாரனாக இருப்பான், நைட்டில் குடிச்சிட்டு வந்து அடிப்பான் பொம்பளைய, குழந்தைகளை அடிப்பான், இந்த தாய் கூலி வேலைக்கு போயிட்டு வரான் அவங்க சம்பாதிச்சு குடிச்சுவான், இந்த தாய் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அதை வச்சு குழந்தைகளுக்கு கஞ்சி வாத்தி ஊற்றும், அந்த அடி வாங்கிக்கிட்டு அமைதியை இழந்து என் தாய்மார்கள் தாலியை இழந்தவங்க எத்தனை பேர், அவங்க இன்றைக்கி குடும்பத்தில் ஒட்டு இத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துட்டு குடும்பத்தில் ஒத்து போகிறாங்களே, அந்த அடித்த புருஷன் 10 நிமிஷமும் அடிச்சிருப்பான், இந்த அம்மா மயங்கி விழுந்திருக்கும், பிறகு இவன் ஓவர இதில் மயங்கி விழுந்துருவான், போய் அவனை தண்ணி தெளித்து இது பண்ணி சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டுமே, எத்தனை பிளாட்ஃபார்த்தில் இருக்க தாய்மார்களை பார்க்குறோம், புருஷனுக்கு சாப்பாடு அடித்த புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டுற தாய்மார்கள் எவ்வளோ பேர், இதை விடவாக நடந்துருச்சு தனுஷ் குடும்பத்தில் நிச்சயமாக அப்படி நடந்திருக்கார். மனசு தான், யார் ரெண்டு பேரில் யார் தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்து, சினிமா உலகம் அப்படி தான் இருக்கும். ஏற்கனவே ஏதோ சொல்கிறாங்க கேள்விப்படுறேன், அதை நான் சொல்ல விரும்பலை, அது சொல்லக்கூடாது, நாகரிகம் இல்லை. எதுவாக இருந்தாலும் புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தில் அவர் வாழ்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவருடைய மனைவி ஒத்துதான் போக வேண்டும், பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு குழந்தைக்கு 12 வயசோ 14 வயசு ஆகும் போது, ஒரு குழந்தைக்கு 10 வயசோ 12, ரெண்டும் ஆண் சிங்கங்கள். ரஜினிகாந்தின் பேரன், இங்கே கஸ்தூர் ராஜாங்கிற டைரக்டரின் பேரன், இப்படி சந்தி சிரிக்க வைக்கலாமா, என்ன யோசித்தீங்க? ஆகவே தனுஷ் ஐஸ்வர்யா, உங்களை கையெழுத்து கும்பிட்றேன், தமிழ் நாமகரிகம் பண்பாட்டை காப்பாற்ற ரெண்டு பேரும் இணைந்து வாழ்க்கை நடத்துங்கள். இந்த குழந்தைகள் எதிர்கால வாழ்க்கைக்காவது உங்களுக்குள்ள என்ன கஷ்டம் மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அது தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு நல்ல மனதோடு இன்றையிலிருந்து, இரு மனம் கலந்தால் ஒரு மனம், அதுதான் திருமணம், அந்த ஒரு மனதோடு இணைந்து விட்டு கொடுத்த வாழ்க்கை, விட்டு கொடுத்தவன் வாழ்க்கை கெட்டும் போகாது பட்டும் போகாது தழைக்கும். ஆகவே அந்த வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த பிரிவுக்கு வந்து சில நடிகைகளும் காரணன்ற மாதிரி சில சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கு? சினிமாவில் சகஜங்க, ஏன் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாதா? ஒரு படத்தில் நடிக்கணும்னா நடிகையோட இல்லாமல் நடிக்க முடியுமா? அதில் இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார். அதுதான் சார், அவங்க டைரக்ட் பண்ண 3 படத்துலேயே சுதிகாசனும் தனுஷும் நெருக்கமான இருக்க மாதிரிலாம் இருந்த. சரி சார், நீ தானே நடிக்க வைக்கிற, அதை வீட்டில் போய் கண்டிச்சுக்கோ. அதனால என்ன, நான் தப்பாக சொல்லக்கூடாது, இவர் கூட பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகளோட பழகிறான்னு சொல்கிறாங்க, ஊர் என்ன சொல்லும் சொல்கிறாங்களே, கேள்விப்படல நீங்கள்? அப்புறம் இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, சினிமாவில் இருக்கீங்க, அப்போது உனக்கு சினிமாக்கார பொண்ணு தானே நீ, உங்கள் அப்பா எவ்வளோ இருந்துவார், கடைசி காலத்தில் ஒழுக்கமாக இருந்தார், சரி அந்த காலத்தில் எப்படி இருந்தார் யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் க்ளோஸாக கூட இருந்திருக்கலாம். இப்போ கமலஹாசன் ஒரு கேரக்டர்,
எப்படி நடிகர்களோட நாட்டுக்கே தெரியுமா, எவ்வளோ பேர் அவரால் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா. அப்படி கூட இல்லையா, நான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு கமலஹாசன், இவர் சின்ன கமலஹாசன் ஒரு மேடையில் சொன்னேன், என்னை நோக்கி பாயும் தோட்டா, அவர் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கதை பூரா முத்தம். அதை கண்டித்து நான் சொன்னபோது இந்த வார்த்தையை சொன்னேன். அது இருக்கட்டங்க, அவர் சரி ஆண் ஆண்னா இப்படி நடக்கணும்னு ஒன்று இல்லை, பெண்ணா இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அதை விட்டு கொடுத்து போகணும், அதுதான் ரெண்டு பேருக்கும். சார், இப்போ போயஸ் கடலில் வந்து தனுஷ் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது வாஸ்து சரியில்லாதனால ரஜினி வந்து தனுஷ் சார்கிட்ட சொன்னதாகவும், அது மனக்கசப்புனால தான் இந்த பிரிவு வந்து ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. எல்லாம் சும்மாங்க, வாஸ்து சரியில்லைன்னா இழிச்சிட்டு வேற மாத்துறாங்க, அதெல்லாம் வாழ்க்கை வேற வாஸ்து வேற. விதி வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் எறிந்து வெள்ளோன்னு சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான் ஜாதகத்தை, வகுத்தான் வகுத்தல்ல, வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். போய்ஸ் கார்டரில் நீ ஒரு வீடு கட்டணும்னா கட்டணும், நீ இவ்வளோ ஒல்லியான பையன், நம்ம சினிமாவில் யார் ஹீரோ ஆகிருக்கா, இவ்வளோ பெரிய சாதனை படிச்சிருக்கா, அப்போ அந்த விதி உனக்கு இருந்திருக்குல்ல, அதை நீ வரவேற்கிற போது வீடு ஏன், அதுக்கு இருக்காங்க சாமியார்கள், சாங்கி இப்படி பண்ணு, கதவை இப்படி வை அப்படின்னு எத்தனையோ இப்போ சம்பாதிக்கிற சாமியார்கள் இருக்காங்க, அதை வச்சு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது நேரம் காலம் கிரக மாற்றம், இதைத்தான் நான் நம்புவேன். அதில் இந்த கிரக மாற்றம் இதுவரைக்கும் உன்னை வளர்த்து விட்ட அந்த கிரகம் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னு, கிரகம் தான் சார் இதெல்லாம். சரி, ஐஸ்வர்யையும் ரஜினி மகளையும் ஒரு கஸ்தூர்ராஜா மகனே எப்படி சேர்த்து வச்சது, எவ்வளோ ஆச்சரியப்பா, என்ன தனுஷ் ரஜினி பொண்ணா, ஆச்சரியப்பட்டாங்களா இல்லையா, அது எது சேர்த்தது, விதி. இன்றைக்கி நடப்பதும் ஜாதக கோளாறாக இருக்கலாம், ஆனால் விதியை மதியால் வெல்ல முடியும், அதையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க யோசித்து உட்கார்ந்து, சார் ஒரு நிமிஷம் எடுக்கிற முடிவை ஒரு நிமிஷம் நீ தள்ளி போட்டீன்னா மாறும், முடிவு மாறும். திடீர்னு வர முடிவுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க, அதை ரெண்டு நிமிஷம் மனசில் போட்டு அப்படியே யோசித்து பாருங்க, கண்ணை மூட்டு யோசித்து பாருங்கள், தவறுன்னு தெரியும். இந்த ரெண்டு பேருக்கும் தனுஷ் ஒரு நல்ல நடிகன், தமிழகத்திற்கு வேண்டும், ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மகள், அவருக்கு பெரிய கெட்ட பேரெல்லாம் உருவாக்கக்கூடாது. இது எல்லாத்த விட எனக்கு அந்த ரெண்டு குழந்தைகள், அவங்க இந்த வயசில் மனம் புண்பட்டால் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி அவங்க நல்லா வாழ முடியும். அதனால் இந்த ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து உட்கார்ந்து பேசி, அல்லது பெரியவங்க யாராவது பேசி, சரி நான் சொல்லக்கூடாது, ரஜினி சாருக்கும் அவர் மனைவிக்குமே கருத்து வேறுபாடு வந்தது, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களே இல்லை, நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சு பேசி, பாலச்சந்தர் சார் தலையிட்டு, ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா நல்லா இருக்காங்கல்ல, அந்த நிலை இங்கே வரலாமே. உங்கள் வாழ்க்கையிலே அந்த பொண்ணோட ஐஸ்வர்யோட அம்மா அப்பா வாழ்க்கையும் அந்த குழந்தைக்கு தெரியுமே, அதனால் இது பிரிவதை நானும் விரும்பவில்லை, சினிமா உலகம் விரும்பாது, இந்த மக்களும் ரஜினியை பற்றி தெரிந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள். சார், இப்போ கால ஆடிய லஞ்சில் வந்து ரஜினி சார் சொல்லியிருப்பார், ரஜினி வந்து தனுஷ் வந்து ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு நல்ல கணவர், ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருக்கார், அப்படி இருக்க இந்த பிரிவு வந்து அவர் பேசியிருக்கலாம்ல சார். அதை தனுஷ் காப்பாற்றணும், உனக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம், அதுக்கு முன்னாலேயே அந்த பெண்ணை பற்றி தெரியும், நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இருந்தால் லவ் பண்ணல, அதனால் விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும், அதுக்காக தனுஷாக விட்டு கொடுக்கணும் இல்லை, அந்த அம்மா விட்டு கொடுக்கணும், இது பெரிய வரம், பெரிய வாழ்க்கை, ரெண்டு பேரும் அந்த பேர், அந்த சூப்பர் ஸ்டாருடைய பேரை கெடுத்துடாதீங்க, எனக்கு அதை விட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க, படிப்பை கெடுத்துடாதீங்க, மனசை கெடுத்துடாதீங்க, ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.